ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியில்லை என்று திமுக அறிவித்துள்ளது. திமுக தலைவர் கருணாநிதி புதன்கிழமையன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலை 10 நாளில் தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளதாகவும் நீதித்துறையிலும் தேர்தல் கமிஷனிலும் செல்வாக்கு பெற்றுள்ளவர்கள் ஆட்சியில் இடைத்தேர்தல் எப்படி இருக்கும் என்று அனைவரும் எண்ணி பார்க்க வேண்டும் என்றும் கருணாநிதி தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தல் ஓராண்டுக்குள் வரவுள்ள நிலையில் இந்த இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடாமல் தவிர்த்து விடுவதே நல்லது என்பதால் போட்டியிடுவதில்லை என்று முடிவு செய்துள்ளதாக கருணாநிதி தெரிவித்துள்ளார். மதுரையில் புதன்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனும் இத்தேர்தலில் போட்டியில்லை என்று அறிவித்துள்ளார். பிரதீப் பைஜால் குற்றச்சாட்டுக்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் விளக்கம் அளித்தார். 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு விவகாரத்தில் தயாநிதி மாறனுக்கு ஒத்துழைப்பு அளிக்காவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தன்னை மிரட்டியதாக தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைய முன்னாள் தலைவர் பிரதீப் பைஜால் செவ்வாயன்று கூறினார். இந்நிலையில் புதனன்று டெல்லியில் இந்திய தேசிய மாணவர் பேரவை மாநாட்டில் பங்கேற்ற மன்மோகன் சிங் பைஜால் குற்றச்சாட்டை நிராகரித்தார். தன்னையோ தன் குடும்பத்தையோ வளப்படுத்திக் கொள்வதற்காக பிரதமர் பதவியை தான் எப்போதும் பயன்படுத்தியது இல்லை என்று அவர் விளக்கம் அளித்தார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி போது கொள்கை ரீதியாக செயலற்ற நிலை காணப்பட்டதாக பிரதமர் மோடி கூறிய குற்றச்சாட்டையும் நிராகரித்த மன்மோகன் சிங் தான் ஆட்சியில் இருந்து வெளியேறிய போது வேகமாக வளரும் நாடுகளில் இந்தியா 2ஆம் இடத்தில் இருந்ததாக கூறினார். மோடி அரசில் இந்தியாவின் பொருளாதார நிலை திருப்திப்படும் நிலையில் இல்லை எனவும் மன்மோகன் சிங் தெரிவித்தார். கருப்பு பணம் பதுக்கிய 7 இந்தியர்களின் பெயர்களை வெளியிட்ட சுவிட்சர்லாந்து அரசுக்கு அருண்ஜேட்லி பாராட்டு தெரிவித்தார். சுவிட்சர்லாந்து நாட்டு வங்கிகளில் கருப்பு பணத்தை பதுக்கியிருக்கும் இந்தியர்களின் விவரங்களை தெரியப்படுத்தும்படி மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் கருப்பு பணம் பதுக்கி வைத்திருக்கும் 7 இந்தியர்களின் பெயர் விவரங்களை அரசிதழில் சுவிட்சர்லாந்து அரசு வெளியிட்டுள்ளது. பிரபல தொழிலதிபர் யாஷ் பிர்லா, குர்ஜித் சிங் கோச்சார், டெல்லியைச் சேர்ந்த பெண் தொழிலதிபர் ரித்திகா சர்மா, ஸ்னேஹலதா சஹானி, சங்கீதா சஹானி உள்ளிட்ட 7 பேரின் பெயர்கள் முதல்கட்டமாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்த 7 பேரும் வரியேற்பு செய்துள்ளதாகவும் சுவிட்சர்லாந்து அரசு கூறியுள்ளது. சுவிட்சர்லாந்து அரசின் நடவடிக்கைக்கு மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி பாராட்டு தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் கருப்பு பணத்தை பதுக்கிய மற்ற இந்தியர்களும் இதே நடவடிக்கையை எதிர்கொள்வர் என்றும் சுவிஸ் வங்கிகளில் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்த காலம் முடிவுக்கு வந்துள்ளதாகவும் ஜேட்லி கூறினார். கோடை வெயிலின் உக்கிரத்திற்கு நாடு முழுவதும் 1100 மேற்பட்டோர் பலியாகினர். மார்ச் மாதம் துவங்கி மே 2வது வாரம் வரை பருவம் தவறி மழை பெய்தது. கடும் வெள்ளம், நிலச்சரிவு உள்ளிட்ட பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வரும் விதமாக கோடை வெயில் துவங்கியது. கடும் வெயிலை தாக்குப்பிடிக்க முடியாமல் நாடு முழுவதும் 1100 பலியாகியுள்ளனர். அதிகபட்சமாக ஆந்திராவில் 852 பேரும் தெலுங்கானாவில் 266 பேரும் பலியாகியுள்ளனர். இந்த பலி உயர்வு மேலும் உயரும் என்று அஞ்சப்படுகிறது. ஜூன் 1ஆம் தேதி கர்நாடக அமைச்சரவை மீண்டும் கூடுகிறது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் மேல்முறையீடு செய்வது தொடர்பாக கர்நாடக மாநில அரசு தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறது. கடந்த முறை அமைச்சரவை கூடிய போது ஜெயலலிதா வழக்கு தொடர்பாக எவ்வித முடிவும் எடுக்கவில்லை. வரும் ஜூன் 1ஆம் தேதி மீண்டும் கர்நாடக அமைச்சரவை கூட்டம் நடக்கிறது. இக்கூட்டத்தில் ஜெயலலிதா வழக்கில் மேல்முறையீடு செய்வது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் தமிழக சட்டசபை கூட்டத்தை நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசின் பட்ஜெட் கடந்த மார்ச் 25ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. ஒரு வாரம் விவாதம் நடந்த நிலையில் சட்டசபை ஒத்திவைக்கப்பட்டது. ஜெயலலிதா முதல்வரான நிலையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. ஆனால் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் ஓட்டு எண்ணிக்கை முடிவு தெரியும் வரை சட்டசபை நடக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இடைத்தேர்தல் காரணமாக சென்னை மாநகர் முழுவதும் தேர்தல் நடத்தை விதி அமலில் இருக்கும். ஆனால் சட்டசபையை நடத்தலாம் என்ற போதும் அமைச்சர்கள் தேர்தல் பணிக்கு செல்லவுள்ள நிலையில் சட்டசபை கூட்டம் தள்ளிப்போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் புதன்கிழமையன்று நிறைவடைகிறது. இதுவரை 80,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். கடந்த மே 6ஆம் தேதி முதல் தமிழகத்தில் 59 மையங்களிலும் கூடுதலாக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலும் விண்ணப்ப விநியோகம் துவங்கியது. இந்த ஆண்டு 2,40,000 விண்ணப்பங்கள் அச்சடிக்கப்பட்டிருந்தன. விண்ணப்ப விநியோகம் புதன்கிழமையன்று நிறைவடைய உள்ள நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வெள்ளிக்கிழமை வரை விண்ணப்ப விநியோகம் நடக்கிறது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை 29ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். MBBS விண்ணப்ப விநியோகம் வியாழனன்று நிறைவடைகிறது. தமிழகத்தில் உள்ள 19 அரசு மருத்துவக் கல்லூரிகள் 1 பல் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்ப விநியோகம் கடந்த மே 11ஆம் தேதி துவங்கியது. இதுவரை 34,250 விண்ணப்பங்களை மாணவ மாணவிகள் பெற்றுச் சென்றுள்ளனர். 15,500 பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. கால நீட்டிப்புக்கு வாய்ப்பில்லை என்று கூறியுள்ள மருத்துவக் கல்லூரி இயக்குநரகம் 29ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டும் என்றும் ஜூன் 19ஆம் தேதி கலந்தாய்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது.
மினி பட்ஜெட் சுற்றுலாவுக்கு பெயர் பெற்ற புதுச்சேரிக்கு அக்னி வெயிலையும் பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் திரண்டு வருகின்றனர். பிரெஞ்சு கலாச்சாரத்தின் ஜன்னல் என்று புகழப்பட்ட நகரம் புதுச்சேரி. இங்கு கட்டடங்களை நேர்த்தி மக்களை கவர்ந்திழுக்கும். கடற்கரையை ஒட்டியுள்ள மணக்குள விநாயகர் கோவில், பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில், சனி பகவான் கோவில்கள் மட்டுமின்றி தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா சர்ச், மிஷன் வீதியில் உள்ள ஜென்மராக்கினி சர்ச் ஆகியன கிறிஸ்தவ மக்கள் மட்டுமின்றி அனைத்து சமூக மக்களும் விரும்பிச் செல்லும் இடங்களாகும். ஆரோவில் பன்னாட்டு நகரம், ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமம், கடற்கரை சாலையில் உள்ள தலைமைச் செயலகம், கம்பீரமாக நிற்கும் காந்தி சிலை, முதலாம் உலகப் போர் வீரர்கள் நினைவிடம், பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவிடம், பழைய கலங்கரை விளக்கம், அம்பேத்கர் மணிமண்டபம், நேரு சிலை, அதன் முன்பு அமைக்கப்பட்டுள்ள திறந்தவெளி கலையரங்கம் ஆகியன சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கும். கோடை விடுமுறையில் புதுச்சேரி களை கட்டி உள்ளது. குறைந்த பட்ஜெட்டில் குடும்பத்தினர் கோடை விடுமுறையை கொண்டாடி மகிழ புதுச்சேரிக்கு நம்பி செல்லலாம். தொழிற்சங்க தந்தை ராமானுஜத்தின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு INTUC தொழிற்சங்கம் சார்பில் அவரது சிலை திறக்கப்படுகிறது. சென்னை INTUC தொழிற்சங்கம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடந்தது. சங்க தலைவர் காலன் பேசுகையில், தொழிற்சங்க தந்தை ராமானுஜத்தின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி வரும் 29ஆம் தேதி அவரது சிலை திறக்கப்படுகிறது என்றார். 101 பேருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் தரப்படுகிறது. ராமானுஜத்தின் வாழ்க்கை வரலாற்று தொகுப்பை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இளங்கோவன் வெளியிடுகிறார். இந்த சிலையை கேரள முதல்வர் உம்மன் சாண்டி காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார் என்று காலன் தெரிவித்தார். வேலூரில் திடீரென ஆலங்கட்டி மழை பெய்ததில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி உண்டானதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி, சத்துவாச்சாரி உள்ளிட்ட இடங்களில் திடீரென ஆலங்கட்டி மழை சூறாவளி காற்றுடன் பெய்தது. வேலூர் மாவட்டத்தில் 107 டிகிரி, 108 டிகிரி என்று கடுமையான வெப்பம் நிலவி வந்த நிலையில் திடீரென 1 மணி நேரம் ஆலங்கட்டியுடன் நல்ல மழை பெய்ததால் வெப்பம் ஓரளவு தணிந்து பூமி குளிர்ச்சி அடைந்தது. இந்த திடீர் மழையால் அனல் காற்று அடங்கி குளிர்ச்சி அடைந்தது. மத்திய அமைச்சர் நக்வி கருத்தை மற்றொரு மத்திய அமைச்சர் ரிஜிஜு கண்டித்துள்ளார். பாரதிய ஜனதா ஆளும் மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா மாநிலங்களில் மாட்டு இறைச்சிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதை நியாயப்படுத்தும் விதமாக பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி ஒரு கருத்தை கூறினார். மாட்டுக்கறி இல்லாமல் இருக்க முடியாது என்று கூறுபவர்கள் பாகிஸ்தான் அல்லது அரபு நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று நக்வி கடந்த வாரம் கூறிய கருத்து பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இந்நிலையில் மோடி அரசில் உள்துறை இணையமைச்சராக பதவி வகிக்கும் கிரண் ரிஜிஜு கூறுகையில், நக்வியின் கருத்து சரியல்ல என்றார். நான் மாட்டு இறைச்சி சாப்பிடுகிறேன், யாராவது என்னை தடுக்க முடியுமா என்று ஆவேசத்துடன் கேட்ட ரிஜிஜு, அடுத்தவர்களின் பாரம்பரிய பழக்க வழக்கங்களை புண்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாட்டிறைச்சிக்கு பேர் போன வடகிழக்கு மாநிலங்களில் இதுபோன்ற தடையை விதிக்க முடியாது என்றும் அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் ரிஜிஜு தெரிவித்தார். புதுச்சேரியில் சுற்றுலா பயணியிடம் கார் திருடிய நபர் கைது செய்யப்பட்டார். அபிஷேக் என்பவர் கடந்த 17ஆம் தேதி தனது 3 நண்பர்களுடன் பெங்களூரில் இருந்து புதுச்சேரிக்கு காரில் சுற்றுலா வந்தார். புதுச்சேரி அரவிந்தர் வீதியில் உள்ள ராஜ் ரெசிடென்சி அருகே பிரவுன் நிற மாருதி சுசுகி காரை நிறுத்தி வைத்திருந்தனர். திரும்பி வந்து பார்த்தபோது காரை காணவில்லை. புதுச்சேரி பெரிய கடை போலீசில் அபிஷேக் புகார் அளித்தார். போலீசார் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆராய்ந்தபோது ஏற்கனவே திருட்டு வழக்குகளில் சம்பந்தப்பட்டுள்ள திலீப் காரை திருடிச் சென்றது தெரிந்தது. போலீசார் அவரை விசாரித்தபோது காரை எடுத்துச் சென்றதை ஒப்புக்கொண்டார். திலீப்பை போலீசார் கைது செய்து அவரிடம் இருந்து காரை மீட்டனர். காரைக்காலில் செயற்கை முறையில் கார்பைட் மூலம் பழுக்க வைத்த மாம்பழங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் கார்பைட் கற்களை வைத்து பழுக்க வைத்த மாம்பழங்களை விற்பனை செய்வதாக உணவு கலப்பட தடுப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார்கள் வந்தன. கலெக்டர் வல்லவன் உத்தரவின்படி குடிமைப் பொருள் வழங்கல் துறை துணை இயக்குநர் நாகராஜன், நகராட்சி கமிஷனர் காந்திராஜன் மற்றும் உணவு பாதுகாப்பு அதிகாரி ரவிச்சந்திரன் மற்றும் ஊழியர்கள் கொண்ட குழு அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது செயற்கையாக பழுக்க வைத்த மாம்பழங்கள் இருப்பதைக் கண்டு அவற்றை பறிமுதல் செய்ததுடன் கடை உரிமையாளர் மீது புகார் பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். புதுச்சேரி அனிதா நகர் கருமாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா துவங்கியது. புதுச்சேரி உழந்தை கீரப்பாளையம் அனிதா நகரில் கருமாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா செவ்வாயன்று மாலை துவங்கியது. யாகசாலை பூஜைகள், அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு ஆராதனை ஆகியன நடந்தன. வெள்ளியன்று அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தியை முன்னிட்டு 108 இளநீர் அபிஷேகம், ஞாயிறன்று நவதி பூஜை, மூலமந்திர வேதமந்திர ஹோமம், கலசாபிஷேகம் மற்றும் தீமிதி திருவிழாவும் நடக்கிறது. விழா ஏற்பாடுகளை சிவராஜ் குருக்கள் மற்றும் ஊர் மக்கள் செய்துள்ளனர். தங்கத்தின் விலையில் புதன்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 20,472 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,559 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 41.40 ரூபாய்க்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 38,680 ரூபாயாக இருந்தது. லிங்கா படத்தின் நஷ்ட ஈட்டை ஈடுகட்ட வேண்டும் என்று விநியோகஸ்தர்கள் மீண்டும் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். இது தொடர்பான பேச்சுவார்த்தையில் 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு தருவதாக முடிவு செய்யப்பட்ட பின்னர் இதுவரை 5 கோடி ரூபாய் மட்டுமே கொடுத்த நிலையில் மீதி பணம் கைக்கு வரவில்லை என்று கூறியுள்ள விநியோகஸ்தர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையை தீவிரப்படுத்த முடிவு செய்துள்ளனர். மொத்த இழப்பு வேந்தர் மூவிஸ்க்கு சேர்த்து 37.5 கோடி, அதுல இப்ப 12.5 கோடி முதற்கட்டமா வாங்கி டெபாசிட் ரீஃபண்ட் பண்றவங்களுக்கு கொடுத்துருங்க. மீதியை டிஸ்ட்ரிபியூட்டருக்குள்ள அமௌண்ட்டும் எம்ஜி போட்ட அமௌண்ட்டும்
ரஜினி சார் ஒரு டேட் கொடுப்பாரு, அதை வேந்தர் மூயிஸா தயாரிக்கட்டும், அதுல வர லாபத்தை வச்சு உங்களுக்கு ஈக்குவல் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. இது வரைக்கும் கொடுத்தது 5.89 கோடி தான், பாக்கி பணம் எங்க இருக்குன்னு தான சார் தான் சொல்லணும். லிங்கா பட விவகாரத்தில் விநியோகஸ்தர்கள் தியேட்டர் உரிமையாளர்களிடையே ஒற்றுமை இல்லை என்று தயாரிப்பாளர் சங்க தலைவர் தானு குற்றம் சாட்டியுள்ளார். பேச்சுவார்த்தையின்படி பணம் கொடுக்கவில்லை என்று விநியோகஸ்தர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் பணம் பெறாத விநியோகஸ்தர்களும் தியேட்டர் உரிமையாளர்களும் ஒற்றுமையுடன் வந்தால் பணத்தை தர தயாராக இருப்பதாக தானு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிங்கா பட விவகாரத்தில் தனித்தனியாக வந்து பணம் கொடுங்கள் என்று கேட்பதாகவும் அப்படி கொடுத்தால் பிரச்சினை வரும் என்றும் தானு தரப்பில் கூறப்படுகிறது. விரைவில் லிங்கா பட பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.